அடுத்த மூன்று முதல் ஐந்து மாதங்களில் கொரோனா தடுப்பு மருந்துகள் பரிசோதனைக்கு வர வாய்ப்புள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் பிஜேபி செய்தித் தொடர்பாளர் ஜி வி நரசிம்மராவுடன் இணையம் வழியாக அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கலந்துரையாடுகையில் இதனை குறிப்பிட்டார் கொரோனா தொற்றை முற்றிலும் ஒழிப்பதற்காக தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சிகளில் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ஈடுபட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் நூற்றுக்கும் மேற்பட்ட குழுக்கள் தடுப்பு மருந்தை உருவாக்கி வருகின்றன என்றார் உலக சுகாதார அமைப்பின் ஒருங்கிணைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த ஆராய்ச்சி தற்போது பல்வேறு நிலைகளை எட்டியுள்ளதாக அவர் கூறினார் இந்தியாவை பொறுத்தவரை பதினான்கு குழுக்கள் கொரோனா தடுப்பு மருந்து கண்டறியும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூறிய அவர் அந்த குழுக்களுக்கு தொழில்துறையினர் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் உதவி வருகின்றனர் என்றார் இந்த குழுக்களில் நான்கு குழுக்கள் உருவாக்கும் தடுப்பு மருந்துகள் ஐந்து மாதங்களுக்குள் நோயாளிகளுக்கு சோதனை அடிப்படையில் கொடுக்கப்பட்டு சிகிச்சை அளிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறினார் என்றாலும் கொரோனா தடுப்பு மருந்துகள் முழு அளவில் எப்போது பயன்பாட்டுக்கு வரும் என்பதை உறுதியாக கூற முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படும் வரை மக்கள் முகக்கவசம் அணிந்து தனிநபர் இடைவெளியை கடைபிடித்து பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்